ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு சொல்ல போகிறீங்கன்னா, இப்போ நம்மளுடைய Group4 இந்த வருஷம் 2023 Group4 வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. 2024 பிப்ரவரியில் எக்ஸாம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகே, இப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணோம், ஃபோக்கஸ் பண்ணணும், புரியுதுங்களா? அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஸ்டடி பிளான், அதாவது டெஸ்ட் பேஜ் போட்டிருக்கிறோம். இந்த டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டாக பர்ஃபெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடியே முடிக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் பிளானை போட்டிருக்கிறோம். ஓகே, ஸோ அதனால் இந்த டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் இருக்கும். கொஷின்ஸ் வந்து TNPSC-யில் எப்படி எடுக்கிறாங்களோ அதேமாதிரியே வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் என்ன பண்ணிடுவோம், ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா June 5 ஸ்டார்ட் ஆகுது. இதில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ அந்த டெஸ்ட் பேஜினுடைய கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். அதுக்கு எப்படி நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணும், ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் படித்தா இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடலாம், எல்லாத்தையும் படித்து முடிச்சிடலாம். அதுக்கு வந்து நம்மளுடைய டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பக்காவாக பிளான் போட்டு பண்ணியிருக்கிறோம், புரியுதுங்களா? ஓகே, இதனுடைய டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இதனுடைய PDF வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் ஷெட்யூல் PDF வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ளார, அதாவது டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். உடனே அட்மிஷன் பண்ணிக்கோங்க, ஆஃபர் ஃபீஸ் இருக்குது, ஓகேங்களா? ஓகே, அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்லிடுறேன். ஓகே, இன்னையிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா அட்மிஷன் ஓப்பன்ஸு. ஓகே, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, ரைட். இப்போ அந்த டெஸ்ட் ஷெட்யூலினுடைய கொஞ்சம் டீட்டெயில்ஸ் நான் சொல்லிடுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது நம்மளுடைய டெஸ்ட் ஷெட்யூலினுடைய PDF. இது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பரில் தான் நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும். இப்போ இதில் 9790496944 அப்படிங்கிற நம்பரில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, காண்டாக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இம்மிடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க, புரியுதுங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற Group 4, அதாவது இந்த வருஷம், அதாவது நோட்டிஃபிகேஷன் Group 4-னுடைய நோட்டிஃபிகேஷன் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம், அது மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் எண்டில் இருக்குது. நவம்பரில் எண்டில் தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது, புரியுதுங்களா? ஏன்னா பிப்ரவரியில் எக்ஸாம்னு சொல்லிட்டாங்க, பாருங்கள், எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரியில்னு சொல்லிட்டாங்க. அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் எண்டில் இருக்கும், பிப்ரவரி எண்டில் எக்ஸாம் இருக்கும், அப்படி அந்தமாதிரி தான் அவங்க கொண்டு வருவாங்க, புரியுதுங்களா? ஸோ அதனால் அதுக்கான ஒரு மெகா டெஸ்ட் பேஜ் தான் இது, அதனுடைய டெஸ்ட் ஷெட்யூல் தான் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே போட்டிருக்கிறேன். ஸோ 180 எடுக்கிறது தான் நம்மளுடைய டார்கெட்டு. ஒன்லி தமிழ் மீடியம் மட்டும்தான், இங்கிலீஷ் மீடியம், இங்கிலீஷில் கொஸ்டின் பேப்பர் இருக்காது, தமிழ் மீடியம் மட்டும்தான் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. June 5 நம்மளுடைய டெஸ்ட் பேஜ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கேள்வித்தாள் எப்பயுமே 8:00 PDF-ஆக வாட்ஸ்அப் குரூப்பில் அப்லோட் பண்ணிடுவேன், புரியுதுங்களா? வாட்ஸ்அப் குரூப்பில் PDF-ஆக அப்லோட் பண்ணிடுவோம் 8:00. அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு PDF-ஆக ஆன்சருக்கு அதே வாட்ஸ்அப் குரூப்பில் அல்லது டெலகிராம் குரூப்பில் என்ன ஆயிரும் வந்துடும். அவன் டெலகிராம் குரூப்பு அல்லது வாட்ஸ்அப் குரூப்பு தான் நம்ம இதுக்கு என்ன பண்ண போகிறோம், மெயின்டைன் பண்ண போகிறோம், புரியுதுங்களா? சரி, அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றிலையும் வந்து பார்த்திங்கன்னா 200 கேள்விகள் இருக்கும். தமிழில் 100 கேள்வி, GS-ல 100 கேள்வி அப்படிங்கிற மாதிரி இதில் இருக்கும், புரியுதுங்களா? அதுக்கு வந்து ஒவ்வொரு ஷெட்யூலுக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் கீழே எத்தனை கொஸ்டின்ஸ் இடம்பெறும் அப்படின்ட்டு நான் ஷெட்யூலே கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க, ரைட்டா? இந்த டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் புது புக்கு, தமிழ் பழைய புக்கு, அதேமாதிரியே வந்து பார்த்திங்கன்னா புதறிவு புது புத்தகம், இதை பேஸ் பண்ணி தான் இந்த டெஸ்ட் பேஜ் நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்ருக்குறோம், ரைட்டா? இப்போ நம்ம வச்சுருக்கிற இந்த டெஸ்ட் ஷெட்யூல் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி டெஸ்ட் ஷெட்யூல் இது. நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடியே நாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷெட்யூல் முடிக்க போகிறோம், புரியுதுங்களா? ஒரு ஷெட்யூல்னா ஃபுல் டெஸ்ட்டும் என்ன, அதாவது ஃபுல் சப்ஜெக்ட் ஆல் சப்ஜெக்ட்டும் என்ன பண்ண போகிறோம், நோட்டிஃபிகேஷன் முன்னாடியே படித்து முடிக்க போகிறோம். நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னா ரிவிஷன் டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ இதில் ஜாயின் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே ரிவிஷன் டெஸ்ட்டும் ஃப்ரீ தான், எக்ஸாம் வரலுமே நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம், புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கிளாஸஸ் நம்ம சேனல்லே அப்லோட் பண்ணுவோம், நீங்கள் அதையே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபுல் டெஸ்ட்டுக்கும் ரேங்க் லிஸ்ட் இருக்குது, அது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கிறாங்க, பார்த்துக்கோங்க. கொஸ்டின் பேப்பரை பொறுத்தவரைக்கும் TNPSC எக்ஸாமில் எப்படி அவங்க வந்து என்னென்ன பேட்டர்ன் யூஸ் பண்ணுறாங்க, கூட்டு டைப்பு, பொறுத்துக்க டைப்பு, பொருந்தாத டைப்பு, சரியானவற்றை கண்டுபிடி, தவறானவற்றை கண்டுபிடி, சரியாக பொருத்தப்பட்டுள்ளவை, தவறாக பொருத்தப்பட்டுள்ளவை, புரியுதுங்களா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டைப்பில் அவங்க கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களோ அதேமாதிரியே நாம்ளும் என்ன பண்ணியிருக்கிறோம், கொஸ்டின்ஸு ரெடி பண்ணியிருக்கிறோம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதனுடைய ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 1200 1 time பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாமரிலும் அதே தான், மந்த்லியோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது, 1 time பேமெண்ட் பண்ணால் போதும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்னிலேருந்து May 28 June 4 வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஃபர் ஃபீஸு 1000 rupees மட்டும்தான், ரைட்டுங்களா? June 5 1200 ஆயிரும். இதில் வந்து இந்த ஆஃபர் ஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த தேதி வரலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 1000 rupees பே பண்ணி மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், புரியுதுங்களா? இதில் ஜாயின் பண்ணுறவங்க என்ன பண்ண, நம்மளோட டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணால் இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்திங்கன்னா நம்பர் 9790496944, இது வந்து பார்த்திங்கன்னா ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் நம்பர் இது தான். இதுக்கு நீங்கள் பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு உங்கள் நேமோட இதே நம்பருக்கு
வாட்ஸ்அப்பும் இதே நம்பர் தான். இதே நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணிடணும், உங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட்டு ப்ளஸ்ஸு உங்களுடைய நேமை நீங்கள் சென்ட் பண்ணிடணும். உங்கள் நேம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நம்பர் குரூப்பில் ஆட் பண்ணிடுவோம். புரியுதுங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் டெஸ்ட் ஷெடியூல் போட்டிருக்கிறேன், பார்த்துக்கோங்க. டெஸ்ட் ஒன்லேருந்து நல்லா கொடுத்துருக்கேன், தமிழ் கொடுத்துருக்குறேன், வரலாறு கொடுத்துருக்குறேன். புரியுதுங்களா? ஸோ ரெண்டு நாள் கேப் விட்டு மூணாவது நாளில் தான் ஒவ்வொரு டெஸ்ட்டும் ஸ்டார்ட் ஆகுது. புரியுதுங்களா? ரெண்டு நாள் கேப் விட்டு மூணாவது நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டும் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கான அழகான டைமை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்குறோம். இப்போ டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. புரியுதுங்களா? கால இடைவெளியெலாம் பாருங்கள், கரெக்டாக கொடுத்துருக்குறேன். இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த Group4 பக்காவாக நம்ம கிராக் பண்ணிட்டு போயிடலாம். அதேமாதிரி 180லாம் சாதாரணமாக அடிக்கலாம். அதுக்குண்டான எல்லாமே நான் இதில் கொடுத்துருக்குறேன். புரியுதுங்களா? எல்லாமே கொடுத்துருக்குறேன், தமிழ் வரலாறு, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இந்தி தேசிய இயக்கம். புரியுதுங்களா? அது எதுக்கு பாருங்கள், ரெண்டு ரெண்டு நாள் கேப்பு, கரெக்டான டாபிக் கொடுத்துருக்குறேன். ரெண்டு நாளில் நீங்கள் எப்படி படிக்கணும் ரிவிஷன் பண்ணிவிட்டு வந்து டெஸ்ட்டுக்கு வந்துடணும். புரியுதுங்களா? இதை கரெக்டாக நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி கரெக்டாக வந்தீங்கன்னா ஈஸியாக அழகாக நம்ம என்ன பண்ணிடலாம், முடிச்சிடலாம். புரியுதுங்களா? தமிழ் அரசியல் அறிவியல், அதுக்கடுத்து பாருங்கள் மேக்ஸு, ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து பார்த்திங்கன்னா செய்திட்டு வந்துருக்கிறேன். புரியுதுங்களா? மேக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா செய்திட்டு வந்துருக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல் சப்ஜெக்ட் கவர் பண்ணி கொடுத்துருப்பேன். புரியுதுங்களா? ஆல் சப்ஜெக்ட் என்ன பண்ணியிருக்கிறோம், இதில் கவர் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஓகேவா? ஸோ இடைவெளியும் கரெக்டாக, லீவும் கரெக்டாக கொடுத்துருக்குறேன், டைட்டில்ஸும் கரெக்டாக கொடுத்துருக்குறேன். டாப்பிக்கு தமிழுக்கும் சரி ஜிஎஸுக்கும் சரி டாபிக் கரெக்டாக கொடுத்துருக்குறேன். இதை கரெக்டாக நீங்கள் கிராக் பண்ணி வந்தீங்க அப்படின்னா நவம்பரில் நம்மளுடைய லாஸ்ட் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நவம்பரில் கரெக்டாக முடிகிற மாதிரியே நான் வந்து கிராக் பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன். புரியுதுங்களா? ஆமாம், பாருங்கள் 59 டெஸ்ட்டு மொத்தம் கொடுத்துருக்குறேன் நான். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30/11/2023 முடியுது. அதாவது நவம்பர் 30ஆம் தேதி முடிகிற அளவுக்கு நான் இது வந்து ஷெடியூல் கொடுத்துருக்குறேன். புரியுதுங்களா? அதாவது நவம்பரில் தான் அவங்க நோட்டிஃபிகேஷன், எண்டில் தான் கண்டிப்பாக வரும். ஏன்னா பிப்ரவரியில் எக்ஸாம்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் எண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. அதேமாதிரி நவம்பர் எண்ட்லேயும் நாம் என்ன பண்ணிடுவோம், முடிச்சிருவோம். அவங்க ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் விட்ட உடனே அடுத்த ஒரு மணி நேரத்தில் நம்மளுக்கு ரிவிஷன் டெஸ்ட்டில் ரிலீஸ் ஆகிரும். ரிவிஷன் ஷெடியூல் பாருங்கள், இங்கே ஓட்டு சொல்லியிருக்கிறேன் பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே ஒரு மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரிவிஷன் ஷெடியூல் ரெடியாக இருக்கும். அதாவது நான் எல்லாம் 90 நாளுக்கு உண்டான ரிவிஷன் டெஸ்ட்டு எல்லாமே டைப் பண்ணி கரெக்டாக ஷெடியூல் போட்டு வச்சுருவேன். அவங்க டேட்டு வந்த உடனே டேட்டு மட்டும் போட்டு உங்களுக்கு அடுத்த ஒரு மணி நேரத்தில் என்ன பண்ணிடுவேன், ஷெடியூல் ரிலீஸ் பண்ணிடுவேன். புரியுதுங்களா? அதனால் பக்காவான பிளானிங்காக இது இருக்கும். ஓகே, ஸோ அதனால் இதை நல்லா பார்த்துக்கோங்க. சரி, இப்போ ரிவிஷன் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்தவுடனே அதை வந்து எப்படி படிக்கிறது, ஷெடியூல் எப்படி போடுறது, அது ஒரு நாளைக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுங்கிறது அது அடுத்த பிரச்சனை, அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் முன்னாடி ஷெடியூல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷெடியூல் தான். புரியுதுங்களா? நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி நம்ம படிக்க வேண்டியது, டெஸ்ட் எழுத வேண்டியது இந்த ஷெடியூல் தான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணால் இதை அடி அழகாக கிராக் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்மளுடைய பிளான். அதை இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்டுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கணக்கு சொல்கிறேன், நீங்கள் கரெக்டாக இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? திங்க் பண்ணி பாருங்கள். ஓகே, சரி, ரைட்டு. இப்போ இது வந்து என்னென்னா, இப்போ இந்த Group4 2023 இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக நான் சொல்கிறேன். புரியுதுங்களா? இதை நான் கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி, ரைட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய நாட்கள் எவ்வளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஜூன் மாதத்துலேருந்து எடுத்துகிட்டிங்கன்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். புரியுதுங்களா? இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 160 டேஸ் கணக்கு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு 160 டேஸ் நம்மக்கிட்ட டோட்டலாக நம்ம கையில் இருக்குது. புரியுதுங்களா? அப்போ இந்த 160 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நோட்டிஃபிகேஷன் வரப்போகிறதுக்கு இந்த 160 டேஸ் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். புரியுதுங்களா? அப்போ இந்த 160 டேஸ்க்குள்ளே நம்ம என்ன பண்ணிடணும், எல்லாத்தையும் ஒரு தடவை படிச்சுட்டு எல்லாத்தையும் டெஸ்ட் எழுதி முடிச்சிடணும். நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே இந்த படித்தது எல்லாத்தையுமே என்ன பண்ண போகிறோம், ரிவிஷன் பண்ண போகிறோம். அப்போ இந்த 160 டேஸ்க்குள்ளே நம்ம என்ன பண்ணிடணும், இப்போ படித்து டெஸ்ட் எழுதிடணும். இப்போ அந்த அதை வந்து நான் பிளான் சொல்கிறேன் பாருங்கள். தமிழில் வந்து பார்த்திங்கன்னா மொத்த இயல்கள் எவ்வளோன்னு சொல்லி பார்க்கணும். புரியுதுங்களா? ஓல்டு புக்கில் ஒரு 46 இயல் இருக்குது. எவ்வளோ இருக்குது? ஓல்டு புக்கில் ஒரு 46 இயல் இருக்குது. நியூ புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 64 இயல் இருக்குது. ரெண்டையும் கூட்டினிங்க அப்படின்னா உங்களுக்கு 110 இயல் இருக்குது. நாம் இப்போ படிக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா 110 இயலும் லைன் பை லைனாக படிக்கணும். புரியுதுங்களா? லைன் பை லைனாக படிக்கணும், அதை பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொது அறிவு மொத்த டாபிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 105 டாபிக்ஸ் வந்து நீங்கள் படிக்க வேண்டியது இருக்குது. புரியுதுங்களா? 105 ஆல் சப்ஜெக்டில். புரியுதுங்களா? வரலாறு, பொலிட்டிக்கல் சயின்ஸு, INM, எக்கனாமிக்ஸு, ஜியாகிரஃபி, யூனிட் 8, யூனிட் 9, சயின்ஸு, மேக்ஸு, இது எல்லாத்தையுமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 105 to 110, ஓகேங்களா? ஒரு 110 டாபிக் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிக்க வேண்டியது இருக்குது.
ஓகேங்களா. ஸோ அதனால் இப்படி தான் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய பிளானு இது தான், தமிழ் 117 பொது அறிவில் 110 டாபிக்ஸ் நம்ம படிக்க வேண்டியது. புரியுதுங்களா? டாபிக்ஸ்னால் குப்தர்கள் அப்படிங்கிறது ஒரு டாப்பிக்கு, சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிறது ஒரு டாப்பிக்கு, பொருளியில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒரு டாப்பிக்கு, தமிழக பொருளாதாரங்கிறது ஒரு டாப்பிக்கு, ஊரக பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒரு டாப்பிக்கு, யூனிட் 9 எடுத்துகிட்டிங்கன்னா தென்னிந்திய அரசுகள் அப்படிங்கிறது ஒரு டாப்பிக்கு, தமிழ்நாட்டில் கட்டடக்கலைகள் அப்படிங்கிறது ஒரு டாப்பிக்கு. புரியுதுங்களா? சயின்ஸ்னு எடுத்துகிட்டிங்கன்னா ஒளியல் சவுண்டு அப்படிங்கிறது ஒரு டாப்பிக்கு, ஒளியல் லைட்டு அப்படிங்கிறது ஒரு டாப்பிக்கு, மின்காந்தவியல் அப்படிங்கிறது ஒரு டாப்பிக். புரியுதுங்களா? அந்த வயசில் நான் சொல்கிறேன். ஸோ 110 டாப்பிக்கு ஜிகேவில் நம்ம படிக்க வேண்டியது வரும். புரியுதுங்களா? சரி, இது தாங்க மொத்தமாக நம்ம படிக்க வேண்டியது, இது தான். புரியுதுங்களா? சரி, இப்போ தமிழ் ஒரு இயலை படிக்க தேவைப்படும் நேரம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஸ்லோவாக இருந்தீங்கன்னா அதுக்கு இங்கே நம்ம ஆள் கிடையாது. புரியுதுங்களா? நீங்கள் ஸ்லோவாக இருந்தீங்கனாலாம் வேலைக்கு ஆகாது. இருக்கிறது 150 நாள் தான், 150 நாளில் நம்ம எல்லாத்தையும் படித்து முடிச்சிடணும். நோட்டிஃபிகேஷன் வந்தவாட்டி எது நீங்கள் புதுசாக படித்தாலுமே நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான ஒரு அறிகுறியும் உங்கள்கிட்ட இல்லைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? நோட்டிஃபிகேஷன் முன்னாடியே அப்போ ஃபாஸ்ட்டுக்கு வாங்க, ஸ்லோவாக இருந்தால் ஃபாஸ்ட்டுக்கு வாங்க, ஸ்பீடாக இருந்தால் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிவாங்க. புரியுதுங்களா? சரிங்க, இப்போ தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயலை படிக்கிறதுக்கு நம்மளுக்கு தேவைப்படுற நேரம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 hours தாங்க. புரியுதுங்களா? 2 hours தான் நம்மளுக்கு வந்து இந்த தமிழில் ஒரு இயலை படிக்கிறதுக்கு தேவைப்படும். இப்போ வந்து நீங்கள் 10th எடுத்துகிட்டா ஒரு 11th எடுத்துகிட்டா ஒரு 2.5 மணி நேரம் கூட ஆகலாம். புரியுதுங்களா? ஒரு 3 மணி நேரம் கூட ஆகலாம். புரியுதுங்களா? அதேமாதிரி ஒரு 10th ஸ்டாண்டர்ட் எடுத்துகிட்டா உங்களுக்கு ஒரு 2.5 மணி நேரம் ஆகலாம். ஆனால் 6th 7th எடுத்துகிட்டிங்கன்னா நீங்கள் 1.5 மணி நேரத்தில் படிச்சுக்கலாம், 2 மணி நேரத்தில் படிச்சுக்கலாம். அப்போ ஆவரேஜ்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் தான் வரும். அப்போ ஒரு இயலை, பெரிய இயலை படித்து முடிக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்தில் நீங்கள் படிச்சிடலாம். புரியுதுங்களா? 2 to 2.5 மணி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணிடலான்னா படிச்சிடலாம். புரியுதுங்களா? அதில் எந்தவித மாற்றமுமே கிடையாது. அதேமாதிரியே ஒரு டாப்பிக், பொது அறிவில் ஒரு டாப்பிக், இப்போ சிந்துவெளி நாகரிகம் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 hours பெரிய டாப்பிக்காக இருந்தாலும் சரி, புரியுதுங்களா, 4 hours அப்படிங்களா, சிந்துவெளி நாகரிகமாக இருந்தாலும் சரி, குப்தர்களாக இருந்தாலும் சரி, மராத்தியர்களாக இருந்தாலும் சரி, இந்திய பொருளாதாரம் இருந்தாலும் சரி, தமிழக பொருளாதாரம் எது வேணாலும் இருக்கட்டும். புரியுதுங்களா? ஒன்று எடுத்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா 4 hours பண்ணிடலாம். நான் சொல்கிறது பெரிய டாப்பிக்கு. புரியுதுங்களா? இப்போ சின்ன டாப்பிக் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் தேசிய சின்னங்கள்னு வரும், அதெல்லாம் 1 மணி நேரத்தில் படிச்சுட்டு போயிடலாம். புரியுதுங்களா? அது அடுத்தது சமத்துவம் பெறுதல் அப்படின்னு சொல்லி 6th standard ஒன்று வரும், அதை வந்து பார்த்திங்கன்னா 3/4 hours படிச்சு போடலாம். புரியுதுங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறுகிய 1 hour படிக்கக்கூடிய டாப்பிக்கும் இருக்குது, 2 hours படிக்கக்கூடிய டாப்பிக்கும் இருக்குது, 3 hours படிக்கக்கூடிய டாப்பிக் இருக்குது, 4 hours அதிகபட்சமாக 4 hours ஒரு மிகப்பெரிய டாப்பிக்காக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிடலாம், படிச்சிடலாம். புரியுதுங்களா? இதுதான். அப்போ ஒரு இயல் தமிழுக்கு படிக்கிறதுக்கு 2 மணி நேரமும் ஒரு டாபிக் பொது அறிவு படிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 மணி நேரமும் அதிகபட்சமாக யூஸ் பண்ணலாம். அப்போ ஒரு இயல் தமிழ் ஒரு டாபிக் ஜிஎஸ் படித்து முடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 6 hours. புரியுதுங்களா? 6 hours நம்மளுக்கு போதும். 6 hours நம்ம ஸ்பெண்ட் பண்ணால் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு இயல் தமிழ் ஒரு டாபிக் ஜிஎஸ் படிச்சிடலாம். அதை நீங்கள் அந்த 6 hours நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிப்பீங்களோங்கிறது அடுத்த கணக்கு. புரியுதுங்களா? நீங்கள் ஒன்றுக்கு ஒன்று ஒரு இயல் தமிழ் ஒரு டாபிக் ஜிஎஸ் படித்து முடிக்கிறதுக்கு நீங்கள் 6 hours ஸ்பெண்ட் பண்ணால் கண்டிப்பாக அழகாக படிச்சுட்டு ரிவிஷனே பண்ணிவிடலாங்க. இதை வந்து நீங்கள் இந்த 6 மணி நேரத்தில் படிச்சுட்டு 2 ரிவிஷன் பண்ணி விடணும். இதுதான் வந்து உங்களுடைய டைம் கணக்கு, ஒரு இயல் தமிழுக்கும் ஒரு டாபிக் ஜிஎஸுக்கும் உள்ள 6 hours நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? அவ்வளோதான். இந்த கணக்கு நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா அழகாக வந்துடலாங்க. இப்போ நீங்கள் இந்த கணக்கு கொண்டு வாங்க பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், 110 மொத்தம் தமிழில் எத்தனை சொல்லியிருந்தேன், 110 இயல் சொன்னால் இப்போ 2 மணி நேரம், ஒரு இயலுக்கு 2 மணி நேரம், அப்போ மொத்தம் எவ்வளோங்க வருது, 220 மணி நேரம். புரியுதுங்களா? 220 மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். புரியுதுங்களா? தமிழுக்கு மொத்தமாகவே முடிச்சு கொடுக்குறதுக்கு, ஓகே, மொத்த தமிழையும் 2 தமிழ் புக்கு, ஓல்டு புக்கு, நியூ புக்கு முடிக்கிறதுக்கு. அதேமாரி ஜிஎஸ்சில் மொத்தம் எத்தனை டாபிக் சொன்னேன், 110 டாபிக் சொன்னேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப்பிக்கு எத்தனை மணி நேரம் படிக்கணும்னு சொல்லியிருக்கிறேன், 4 hours அதிகபட்சமாக. புரியுதுங்களா? பெருசுக்கு நான் சொல்கிறேன். அப்போ நான் எல்லாத்துக்குமே ஆவரேஜாகவே 4 hours நான் போட்டு சொல்கிறேன். புரியுதுங்களா? அதுக்கு நான் குறைக்கல. பெரிய டாப்பிக்கு 4 மணி நேரம், சின்ன டாப்பிக் 2 மணி நேரம் அப்படிலாம் நான் குறைக்கல. அப்படி தான் குறையும். ஆனால் நான் இருந்தாலும் நான் ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா 4 மணி நேரமே போடுறேன். 4 மணி நேரம் போட்டாவே உங்களுக்கு என்ன ஆகுது, 440 hours வருது. புரியுதுங்களா? 440 hours வருது. இப்போ உங்களுக்கு இதை டோட்டலாக கூட்டினா உங்களுக்கு மொத்த ஹார்ஸ் கிடச்சிரும், ரைட்டுங்களா? எவ்வளவு, 660. புரியுதுங்களா? 660. சரி, இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இங்கே கொஞ்சம் லேட் ஆகும் சார், தமிழில் கொஞ்சம் ஒரு 1.5 மணி நேரம் சேர்த்து வரும் சார். இது ஓகே சார், 4 மணி நேரங்கிறது கண்டிப்பாக ஈஸி தான் சார், பண்ணிடலாம் சார், கொண்டு வந்துடலாம். இது வந்து எனக்கு கொஞ்சம் தேவைப்படும் அப்படின்னா, இப்போ இந்த 660 மணி நேரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக ஒரு 750 hours ஆகலாங்க.
புரியுதுங்களா? ஸ்லோவாக படிக்கிறவங்களாக இருந்தால் கூட 750 ஹார்ஸில் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, தமிழில் மொத்த புக்கையும், தமிழ் ஓல்டு புக்கு, தமிழ் நியூ புக்கு 110 படிச்சுட்டு, அதேமாதிரி ஜிஎஸ்சில் வரக்கூடிய 110 டாப்பிக்கையும் படித்து முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆகக்கூடிய டோட்டல் டைம் வந்து பார்த்திங்கன்னா 750 மணி நேரங்க ஃபஸ்ட் ரவுண்டு. புரியுதுங்களா? இப்போ நான் போட்டிருக்கிற ஷெடியூலில் நீங்கள் படித்து முடிக்கிறதுக்கு 750 மணி நேரம் வேணும். புரியுதுங்களா? இது வந்து இந்த 750 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நவம்பர் Group4 நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாத்தையும் படித்து முடித்து டெஸ்ட் எழுதிட்டீங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ இந்த 750 மணி நேரத்தை இப்போ நம்ம எப்படி நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்மளுடைய மேட்ரு. புரியுதுங்களா? 750 மணி நேரத்தை இப்போ இந்த 750 மணி நேரத்தை டெய்லியும் ஒரு மணி நேரம் தான் படிக்கணும்னா, நம்ம படித்து முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? 750 நாள் ஆகும். புரியுதுங்களா? அதே இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த 750 ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணால் என்னாகும்? 375 நாள் ஆகும். என்னாகும்? 375 நாள் ஆகும். நம்ம கையில் இருக்கிறது எவ்வளவு? ஒரு 160 நாள் தான் நான் சொல்லியிருக்கிறேன். ஜூன் மாதத்துலேருந்து நம்மளுக்கு 160 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிடணும்? முடிச்சிடணும். அப்போ நம்ம படித்து முடிக்கிறது 160 கீழே முடிச்சிடணும். புரியுதுங்களா? அப்போ 750 3 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஸ்பெண்ட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோன்னா 250 நாள் ஆயிரும். அப்படியேங்கப்பா, நம்ம என்ன 2025 எழுத போகிறோம். அப்போ 750 ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் என்னென்னு பார்த்தீங்கன்னா 187,000. அப்போ இதுவும் என்னது நம்மளுக்கு செட் ஆகாது. அப்போ இந்த 750 ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் நம்ம படித்தோமா, புரியுதுங்களா? 150,000. புரியுதுங்களா? ஒரு நாளைக்கு 150,000. அப்போ இந்த 150 நம்மளுக்கு செட் ஆகாது. இது பக்கத்துலேயே இருக்குது, நம்மளுக்கு இன்னும் ரிவிஷன்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. ஒவ்வொன்றுக்கு ரிவிஷன் டெஸ்ட் வேறு இருக்குது. அப்போ இன்னும் கொஞ்சம் முன்கூட்டியே முடித்தா நல்லாயிருக்கும். அப்போ இந்த 750 ஒரு நாளைக்கு 6 மணி நேரம், மொத்தம் 750 மணி நேரம் படிக்கணும். அதை ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி படித்தோமா என்ன ஆகும் அப்படின்னா, 125 நாள், 125 மணி நேரம். புரியுதுனா? 125 நாளில் நம்மளுக்கு முடிஞ்சிடும். அப்போ இதை எடுத்துக்கலாம். அப்போ 6 hours per day, புரியுதுங்களா? 6 hours per day நம்ம இப்போ ஸ்பெண்ட் பண்ணணும். அது நீங்கள் காலையில் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், மதியம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஈவினிங் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், நைட் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், விடிய காலம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், எப்போ வேணாலும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், பேஸ்ட் ஆன் யுவர் லெசர் டைம். புரியுதுங்களா? அது ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனால் 6 hours நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாமல் இந்த Group4 எக்ஸாமை உங்களால் கிராக் பண்ண முடியாது. எந்த டெஸ்ட் பேஜையும் உங்களால் ஃபாலோ பண்ணவே முடியாது. புரியுதுங்களா? அப்போ ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் என்ன பண்ணால், ஒரு நாளைக்கு 6 மணி நேரம். இல்லை சார், நான் கொஞ்சம் ஸ்லோ லேர்னர் அப்படின்னா 7 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். புரியுதுங்களா? கண்டினியூவாக பண்ணணும்னு கிடையாது, ரெஸ்ட் எடுத்து பண்ணுங்கள். புரியுதுங்களா? பண்ணுங்கள். அப்போ 6 மணி நேரம் குறைஞ்சபட்சம் பண்ணுங்கள். புரியுதுங்களா? இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறவங்க 7 மணி நேரம் பண்ணுங்கள். எனக்கு டைம் இருக்குது சார், நான் 8 மணி நேரம் கூட பண்ணுறேன்னா பண்ணுங்கள். ஆனால் நம்மளுக்கு தேவை இந்த டைமிங்கை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். 750 மணி நேரத்தை நீங்கள் என்ன பண்ணணும், நவம்பருக்குள்ளே நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி நீங்கள் முடிச்சாகணும். இந்த டெஸ்ட் பேஜ் முடிச்சாகணும். இதுதாங்க பிளானு. புரியுதுங்களா? அப்போ ஒரு நாளைக்கு 6 hours ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா, என்னுடைய இந்த ஷெடியூல 125 நாளில் நீங்கள் முடிச்சது டெஸ்ட் எழுதிடலாங்க. புரியுதுங்களா? ஆமாம், டெஸ்ட் எழுதினா ஃபுல் டெஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடியே எல்லாமே முடிஞ்சிடும். இதுதான் என்னுடைய பிளானு. ஓகே, இதில் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிடுவாங்க. இது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சக்ஸஸை கொடுக்கும். புரியுதுங்களா? இதுதான். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கால் பண்ணுங்கள். ஸோ என்னுடைய நம்பர் இருக்குது இதில். இதில் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இயல் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் சொன்ன பார்த்தீங்களா ஒரு நாளைக்கு. பட் என்னுடைய புக்கில் நீங்கள் எங்கள் இன்ஸ்டியூட் புக்கில் நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு 1 hour ஒரு 1.5 மணி நேரத்துலேயோ வந்து என்ன பண்ணலாம், ஒரு இயலை படித்து முடிக்கலாம். ஸ்கூல் புக்கில் இருக்கிறது எல்லாமே இருக்கும், 1 word டைப்பில் இருக்கும், கொஸ்டின் வித் ஆன்சராக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். படிச்சுட்டு உடனே ரிவிஷன் பண்ணிகிட்டே வந்துடலாம், அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். பொது அறிவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். 4 மணி நேரத்தில் ஒரு டாபிக் பெரிய டாப்பிக்காக இருந்தாலும் முடிச்சிடணும்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் என்னுடைய எங்கள் புக்கு எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2.5 மணி நேரத்தில் பெரிய டாப்பிக்காக 2.5 மணி நேரம் 3 மணி நேரத்துக்குள்ளேயே என்ன பண்ணிடலாம், முடிச்சிடலாம். புரியுதுங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடியது எங்களுடைய புக்ஸு. புரியுதுங்களா? எங்கள் இன்ஸ்டியூட்டினுடைய புக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குதும். ஸ்கூல் புக்கில் உங்களுக்கு படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், எங்களுடைய புக்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். புரியுதுங்களா? ஸோ அதனால் எங்களுடைய புக்ஸ் வேணுனாலும் எங்களுடைய நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம், டெஸ்ட் பேஜ்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, எங்களுடைய புக்ஸ் வேணுனாலும் சரி, இப்போ ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. அட்மிஷன் இன்றைக்கே ஓப்பன் தான். ஆஃபர் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஃபீஸ் 1200, ஆஃபர் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னிலேருந்து ஜூன் 4 வரலுமே வந்து பார்த்திங்கன்னா 1000 rupees தான். புரியுதுங்களா? வாங்கிக்கோங்க. ஷெட்யூல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இணைக்கிறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஆகலனாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிடுறேன். புரியுதுங்களா? அட்மிட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் பேப்பர் வந்து TNPSC-ல எடுக்கிற மாதிரியே இருக்கும். ஆல்ரெடி என்னுடைய டெஸ்ட் அட்டன் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். புரியுதுங்களா? தெரியாதவங்களும் நீங்கள் டெஸ்ட் பேஜ் வரும்போது தெரியும். கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 2023-24 நம்மளது தான்.
புரியுதுங்களா? ஆமாம், டாப்பர்ஸும் நம்ம வந்துடலாம், புரியுதுங்களா? யாருமே கிடையாது, புரியுதுங்களா? யாரும் வந்து யார் வருவாங்கன்னே சொல்ல முடியாது. யார் இதெல்லாம் கரெக்டாக கிராக் பண்ணி வராங்களோ அவங்க டாப்பர்ஸ், அவ்வளோதான், புரியுதுங்களா? அதனால் உங்களில் ஒருத்தர் டாப்பர் கண்டிப்பாக வருவீங்க, அதில் எந்த மாற்றமே கிடையாது. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்கள், நம்மளுடைய டெஸ்ட் பேஜ் அட்டன் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும். மேக்ஸ் வீடியோஸ் எல்லாமே நாங்களே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனல்லே அப்லோட் பண்ணிடுவோம், எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். அதனால் கண்டிப்பாக இந்த நோட்டிஃபிகேஷன் நம்ம விடவே கூடாது, புரியுதுங்களா? எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜென்ரல் கோட்டாவில் வந்து உள்ளே போகணும், புரியுதுங்களா? சும்மா வந்து 140 எடுத்துகிட்டு வருமா சார், 145 வருமா, இந்தமாரி இந்த வேலையே வேணாம். ஏன்னா குரூப் 4 வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய காம்படிஷன் அப்படிங்கிறது இப்போ இந்த 2022 ரிசல்ட் நம்மளுக்கு காட்டிடுச்சு, புரியுதுங்களா? கட் ஆஃப் எந்த அளவுக்கு வேரியேஷன் ஆகுச்சுன்னு நம்மளுக்கு தெரியும். அதனால் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கம்யூனிட்டி கோட்டாவில் நம்ம வந்து எதிர்பார்க்கவே கூடாது, நம்ம ஜென்ரல் கோட்டாவை குறி வச்சு தான் நம்ம என்ன பண்ணோம், அடிக்கணும். ஸோ அதுக்கு வந்து இந்த டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் இருக்கும். நம்மளுடைய புக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடாக படித்து குயிக்காக ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் சப்போர்ட்டாக இருக்கும். அதனால் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இணைக்கிறேன், நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம், டெஸ்ட் பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.